ஈரோடு மாவட்டம் நல்லாம்பட்டி அருகே ஏற்பட்ட நீர்க்கசிவு சரி செய்யப்பட்ட நிலையில் 3 நாட்களுக்கு பின் பவானிசாகர் அணையிலிருந்து பாசனத்திற்காக மீண்டும் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இத்தொடர்பான முழு விவரங்களை எமது செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், இத்தொடர்பான முழு விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையிலிருந்து ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 15 பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிடப்படுவது வழக்கமாக இருந்து வருகிறது. இதன் மூலம் ஈரோடு, திருப்பூர், கரூர் ஆகிய 3 மாவட்டங்களில் 1,03,500 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் வகையில் அணையிலிருந்து கீழ்பவானி வாய்க்காலில் கடந்த ஆகஸ்ட் 15 தண்ணீர் திறக்கப்பட்டது. 120 நாட்கள் பயன்பெறும் வகையில் ஆரம்பத்தில் வினாடிக்கு 200 கனஅடி அளவுக்கு கால்வாயில் தண்ணீர் திறந்துவிடப்பட்டு பின்னர் படிப்படியாக அது 1,300 கனஅடி வரை திறந்துவிடப்பட்டது. வாய்க்காலில் தண்ணீர் சென்று கொண்டிருந்த பொழுது அணையில் இருந்து 47வது மைல் பகுதியில் நல்லாம்பட்டி அருகே ரைஸ்மில் புதூர் என்ற இடத்தில் மழைநீர் வடிகால் போக்கில் கசிவு ஏற்பட்டதால் விவசாயிகள் அச்சமடைந்தனர். பின்னர் அவர்கள் உடனடியாக நீர்வளத்துறை மற்றும் அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்து வாய்க்கால் கரையின் அடிப்பகுதியில் செல்லும் நீர்க்கசிவு அதிகரித்து செல்வதை உறுதி செய்து அதனை சரி செய்யும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டனர். சுமார் 40 மணி நேரத்தில் இரவு பகல் பாராமல் அனைத்து அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் அந்த பணியை மேற்கொண்டதால் நேற்று அந்த பணி நிறைவடைந்து நீர்க்கசிவு நிறுத்தப்பட்டது. அதன் காரணமாக மீண்டும் இன்று காலை பவானிசாகர் அணையிலிருந்து சரியாக காலை 6 மணிக்கு மீண்டும் பாசனத்திற்காக தண்ணீர் திறந்து விடப்பட்டுள்ளது. கசிவு நீர் பணிகள் முழுவதும் நிறைவடைந்ததால் இந்த 40 மணி நேரத்தில் மேற்கொண்ட சீரமைப்பு பணிகளும் நிறைவடைந்ததால் இன்று காலை பாசனத்திற்காக முதற்கட்டமாக 500 கனஅடி திறந்து விடப்பட்டுள்ளது. இது மேலும் படிப்படியாக அதிகரிக்கப்படும் என பொதுப்பணித்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதனால் 3 மாவட்ட விவசாயிகள் மற்றும் பொதுப்பணித்துறை, நீர்வளத்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட அனைவரும் நிம்மதி அடைந்துள்ளனர். உள்ளூர் செய்திகள் முதல் உலக செய்திகள் வரை உங்களை சுற்றி நடக்கும் எல்லா செய்திகளையும் நொடிக்கு நொடி அறிந்து கொள்ள சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.